விஞ்ஞான விவசாயின் வணக்கங்கள். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புதினா செடி, ஒரு ஒத்த செடி, ஒரு கிளை தான் வச்சேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்படி வளர்ந்துருக்கு, 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ இது இந்த மாதிரி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம். பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெரி சிம்பிள். அதோட மெயின்டெனன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா, சரியான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கும் புதினா செடி. மெயின் வந்து அதுக்கு நம்ம கொடுக்குற மெயின்டெனன்ஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி. புதினா செடி வளர்க்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கட்டாயமாக புதினா செடி க்ரோப் பண்ணி விடணும். அதாவது ஒரு 3 இன்ச் 4 இன்ச் ஒரு செடி வளர்ந்துருக்குன்னா, இல்லை ஒரு கிளை வந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச் வளர்ந்துருக்குன்னா, அதை வந்து சரியான முறையில் க்ரோப் பண்ணி விடணும். எல்லா செடியையும் எல்லா கிளைகளையும் ஒரே அளவில் நாங்கள் க்ரோப் பண்ணணும். ஏன் க்ரோப் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் க்ரோப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி புதினா செடியில் படர்ந்து வளர சான்ஸ் இருக்குது. அதாவது புதினா செடி நல்லா படர்ந்து வரணும், நல்ல புஷியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் அது க்ரோப் பண்ணி விடணும். ஒவ்வொரு கிளைகளையும் க்ரோப் பண்ணி விடணும். ஒவ்வொரு கிளைகளையும் நீங்கள் எப்போ க்ரோப் பண்ணி விட்டீங்களோ, அப்போ அந்த க்ரோப் பண்ணுற இடத்துலருந்து புதிய கிளைகள் பிரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் ஒரு கிளை, ஒரு செடியை, ஒரு கிளையை வந்து நீங்கள் க்ரோப் பண்ணி விட்டீங்கன்னா, அதுலேருந்து 2 கிளை வரும். அந்த 2 கிளையிலையும் 2ஐயும் க்ரோப் பண்ணி விட்டிங்கன்னா, அது அப்படியே இன்னும் விரிவடைஞ்சு அப்படி படர்ந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படர்ந்து வரக்குள்ள தான் உங்கள் புதினா செடியும் நல்ல ஹெல்த்தியாக வரும், அதோட இலைகளும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். மற்றது புதினா செடி பார்க்குறதுக்கு நல்ல பசுமையாக அழகாக இருக்கும். எல்லோரும் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, அந்த க்ரோப் பண்ணாமல் அப்படியே வளர விட்டு தொங்க விட்டுறது, அது பெரிய கொடி மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விடாதீங்க. ஒரு 3 இன்ச் 4 இன்ச் வந்தனைக்கு ஒரு கிளை, அதோட இதை வந்து நீங்கள் க்ரோப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதோ அந்த மாதிரி ஒரே ஒரு கிளையை வச்சு நான் வளர்த்தெடுத்த ஒரு புதினா செடி தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு சரியாக 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது எனக்கே புதுமையாக இருக்குது. இதுக்கு உரம்னு சொல்லி பெருசாக நான் எந்த உரமும் யூஸ் பண்ணலை. இயற்கை உரம் தான், ஆட்டு எரு, ஆட்டு உரம் இருக்குது தானே, ஆடு அதனுடைய உரம், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றது வைக்கோல் போட்டு வச்சுருக்கேன். வைக்கோல் போட்டுறது காரணம் என்னென்னா, அதுக்குள்ள ஈரத்தன்மை எப்பயுமே இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக இலைகள் வந்து வேர்லேருந்து வளர்ந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயும் புதினா செடியோட மண் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி, அதாவது தண்ணி வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி அப்படியே வழிஞ்சு ஓடுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி, ஏன்னா மிச்சம் தண்ணி கூடுனாலும் அதோட வேர்கள்லாம் அழுகிரும். அதனால் முடிஞ்சளவு தண்ணியை தங்கி இருக்கக்கூடிய மாதிரி மண்ணை செலக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு லூசி சோயிலே எடுங்க. அதுக்கப்புறம் உரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டு உரம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு உரம். இந்த வீடியோவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.